Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம கிச்சன் வந்து சுத்தமா இருந்துச்சுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சில டிப்ஸை ஃபாலோ பண்றேன், அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க கிச்சன் வந்து எப்பவுமே பளபளான்னு இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுற பெரிய டிப் இதாங்க. சமைச்சு முடித்த உடனே எப்போவுமே பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுருவேன். அப்பப்போ நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா நம்ம சிங்க் வந்து ஃப்ரீயாயிரும். ஸோ கிச்சனில் வந்து பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் சிங்க் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிங்க்குள்ளே இந்த மாதிரி சிங்க் ஃபில்டர் வச்சுருக்கேன். ஸோ குப்பையெல்லாம் வந்து அதில் கலெக்ட் ஆகிக்கும். அது பக்கத்தில் சிங்க் கார்னர்லேயே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன், அதில் வந்து குப்பையெல்லாம் அதில் போட்டுக்குவேன். ஸோ நம்ம எடுத்து கொட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் கையில் வந்து ரேஷஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறக்கு இந்த மாதிரி க்ளவ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிங்க்குக்கும் அண்ட் சுற்றி இருக்க டைல்ஸு பைப்பெல்லாம் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம எப்போல்லாம் சமைச்சு முடிக்கிறோமோ அப்போ கையோடு இந்த மாதிரி பாத்திரத்தை நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிங்க் ஏரியா வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ சிங்க் வந்து இப்போ க்ளீனாக ஃப்ரீ ஆகிடுச்சு. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த அவுட்லெட் வந்து அடைச்சிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். அந்த அவுட்லெட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே வினிகர் வந்து கொஞ்சமாக நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பபிள்ஸாக வரும். வினிகர் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து நம்ம உள்ளே விட்டோன்னா நமக்கு அடைப்பெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே கிளியர் ஆயிரும். சிங்கில் தண்ணி விட்ட உடனே ஃபாஸ்ட்டாக நமக்கு மூவ் ஆயிரும். இல்லைன்னா சிங்க் பிளஞ்சர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அது கூட நல்ல டிப்பாக இருக்கும். இப்போ சிங்க் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து மல்டிபர்பஸ் சொல்யூஷன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் 2 பங்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது 1 பங்கு அளவுக்கு நம்ம வந்து வினிகர் வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம், ரொம்பவே க்ளீனாகிடும். இப்போ நான் வந்து மிக்சிக்கு நான் ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிசுக்கலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் மிக்சி எவ்வளோ பளபளான்னு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா இதில் உள்ளே அழுக்கு சேர்ந்துருக்கும், அதெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வினிகர் சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே இந்த அப்ளையன்சஸ்லாம் பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி பளபளான்னு இருக்கும். இது மிக்சி மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், அவன் இந்த மாதிரி எல்லா அப்ளையன்சஸ்க்குமே இதை பயன்படுத்தலாம். வினிகர் அவ்வளோ சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சாஃப்ட் கிளாத்தில் நம்ம வைப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். உங்களுக்கு பார்க்கறக்காது பல பலன் புதுசு மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை அவனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும், நம்ம தந்தூரியில் பேக்கிங் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாமே ஈஸியாக எடுத்துரும். இப்போ இந்த வினிகர் சொல்யூஷனை நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பர் இருக்குது. ஸோ நம்ம கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் டிமார்ட்டில் வாங்கினேன், இது 69 ருபீஸ் என்னமோ தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கிச்சனில் கேஸ் ஸ்டவுக்கு மேலே இருக்கக்கூடிய கபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அந்த மாதிரி கபோர்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி வைப்பர் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப படியாது. இப்போ பாருங்கள், இது வந்து என் கேஸ் ஸ்டவுக்கு மேலே இருக்கக்கூடிய கபோர்டு. இப்போ நான் அதை வைப் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது வந்து க்ராக்கரி கபோர்ட், இதுலேயும் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி வைப்பர் வாங்கி வச்சிட்டோம்னா மல்டி பர்பஸ், நம்ம கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மிரருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சமைச்சு முடிச்சதுமே எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி வினிகர் சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாவே போதுங்க. அந்த வந்து நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நம்ம டைல்ஸ், இந்த மேலே இருக்க டைல்ஸ் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈ எறும்பு இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் குக்கரில் பருப்பு வச்சுருந்தேன், அந்த பருப்பு வந்து மேலே டைட்ஸில் தெரிச்சிருச்சு. இப்போ இந்த வினிகர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக வைப் பண்ணால் போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி என்ன கரை இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு முடித்தோடனே கேஸ் ஸ்டவ் எப்போவுமே க்ளீன் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்கள் வினிகர் சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு சாஃப்டான கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம அழுத்தி துடைக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் வைப் பண்ணாவே போதும். உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப பளபளன்னு ஆயிரும். இது நீங்கள் கேஸ் பர்னருக்கெலாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஓரங்கள் இருக்கக்கூடிய கரை கூட உங்களுக்கு இந்த வினிகர் வந்து எடுத்துரும். நம்ம எப்போ சமைச்சு முடித்தாலும் கையோட கேஸ் ஸ்டவ் எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணிடணும்.
அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பர்டனாக தெரியாது. நம்ம எப்போ அடுத்தது சமைக்க வந்தாலுமே அதை பார்க்கும்போது நமக்கு சமைக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சில சமயம் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்கிடும், இல்லைன்னா பருப்பு தண்ணி வந்து கீழே ஊற்றிடும். அந்த பர்னரை சுற்றி கருப்பாக வந்து கரை மாதிரி பிடிச்சிக்கும் இல்லைங்களா, நம்ம பர்னரை சுற்றி இந்த மாதிரி கருப்பாயிரும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் நான் வந்து சேர்த்திக்கிறேன். இது கூட வினிகர், வினிகரும் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். வினிகர் உள்ளே சேர்த்திக்கோங்க, சேர்த்தோன்னே பபிள்ஸ் மாதிரி வரும். இது கூட உங்கள்கிட்ட என்ன சோப் லிக்விட் இருக்கோ, நான் வந்து விம் ஜெல் எடுத்திருக்கேன், இது வந்து விம் ஜெல் வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன். இது மூணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம போடும் போது அந்த கரையெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துரும். சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சமைக்கும் போது இந்த மாதிரி நல்லா கருப்பாக விடாப்பிடி கரையெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கரையாக இருந்தாலும் இந்த சொல்யூஷன் போட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த கரை வந்து போயிடும். கொஞ்சம் அழுத்தி ஸ்க்ரப் பண்ணணும், பண்ணினா உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. நீங்கள் இந்த ட்ரிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்னிக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாஷ்பேஷன் கிட்டே இருக்கக்கூடிய கண்ணாடி, இல்லைன்னா பாத்ரூமில் உள்ளே இருக்கக்கூடிய கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா புளி புள்ளியாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். நம்ம பார்க்கும் போது நம்மளோட முகமே தெரியாது, அந்தளவுக்கு உப்பு கரையாக படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கரைக்கெலாம் கூட இந்த வினிகரும் தண்ணியும் நம்ம கலந்து வச்சுருக்க ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கண்ணாடி மேலே அடிச்சுக்கோங்க. வேண்டான்னு வச்சுருக்க டூத் ப்ரஷில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி விடுங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த உப்பு கரையெல்லாம் உங்களுக்கு போயிடும், கண்ணாடி வந்து பளபளன்னு ஆயிரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு சாஃப்டான கிளாத் எடுத்துக்கோங்க, லைட்டாக அதில் தண்ணி நினச்சிக்கோங்க. தண்ணி நினச்சிட்டு நீங்கள் கண்ணாடியில் அப்படியே வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த புள்ளி எதுவுமே இல்லாமல், வெள்ளை கலராக புள்ளியெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு புதுசு போல் கண்ணாடி மாறிடும். இப்போ வந்து ட்ரை கிளாத்தில் ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்ணாடி வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள் எந்த புள்ளியுமே இல்லை, பார்க்கறக்கு ரொம்ப புதுசாக பளபளன்னு இருக்குது, நம்ம முகம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷ்பேஷன்லையோ இல்லை நமக்கு பாத்ரூமில் இருக்க பைப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு கரை வந்து படிஞ்சிரும். அதுக்கு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா, வினிகர், பேக்கிங் சோடா, விம்ஜெல், இதை வந்து லைட்டாக ஒரு டூத் ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் பைப்பை கழுவி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும், புதுசு மாதிரி ஆயிரும், அந்த உப்பு கரையெல்லாம் போயிடும். இப்போ இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக தான் தண்ணி ஒழுகுது, குழந்தைங்க வந்து கை கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டி நம்ம பைப்பில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் அமேசானில் வாங்கினேன், 120 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பைப்பில் மாட்டிட்டோன்னா கொஞ்சம் முன்னாடி தண்ணி விழும். ஸோ குழந்தைங்க வந்து கை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்க நம்ம வீட்டில் நிறையா கிறுக்கி வச்சுருப்பாங்க, க்ரையான்ஸில், பென்னில், பென்சில்லாம் இந்த மாதிரி நிறையா கிறுக்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கும் நம்ம அந்த வினிகர் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரையெல்லாம் போயிடும், பென்சில் க்ரையான்லாம் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். பென் எனக்கு போகுமான்னு தெரியல, இப்போ பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டேன். ஸோ அந்த கிறுக்கி இருந்ததெல்லாம் போயிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி என் கிச்சனை சுத்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு கிச்சனுமே சுத்தமாக பல பலன்னு இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.